வீட்லேருந்து வெளியே வந்து ரோட்ல கால எடுத்து வச்சா தார் ஸ்மெல்லு தார் மாதிரி வந்துச்சு. என்னடா பூசா இருக்கு அப்படியே கொஞ்சம் நிமிந்து பார்த்தா பத்து வருஷமா பல்ல மேடு குண்டு குழிமா இருந்தோட பக்காவா ரெடி ஆகி புத்தம்பூரோட பழிச்சுருந்துச்சு. அதே ரோட்ல ஒரு குட்டி லாரி மேல கொடி கட்டிட்டு சைட்ல மைக் செட் கட்டிட்டு வாக்களிப்பீர் வாக்காள பெருமக்களே வாய்ஸோட வாசல் நோக்கி வந்துருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு எலெக்ஷன் இஸ் கமிங்னு. ஸோ எல்லாருமே எங்கேயுமே பரபரப்பா இருக்க இந்த எலெக்ஷன் டைத்துல அந்த எலெக்ஷனை பத்தி கொஞ்சம் பேசலாம். வெல்கம் டு தினேஷ் டாக்கீஸ் அண்ட் இட்ஸ் மீ தினேஷ். ஊரெல்லாம் ஒரே சவுண்டு சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க ரவுண்டு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஓட்ஸோட கவுண்ட். அஞ்சு வருஷமா ஏரியா பக்கமே வராம பிரச்சனைகளை ஏத்திக்காம என்ன பிரச்சனைனு கூட காது கொடுத்து கேட்காம கோடி கோடியா கொள்ளடிச்சிருந்தாலும் இந்த சில நாட்கள் திருக்கோடிக்கு வந்து ஒவ்வொரு திருவா போய் ஒவ்வொரு வீடா ஏறி ஒவ்வொருத்தவங்க காலையும் விழுந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஓட்டுக்காக என்ன வேணா செய்வாங்க, ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா எதையும் செய்வாங்கன்றது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இதே மாதிரி வாக்கு சேர்த்துட்டு வரப்போ வாக்குறுதினு சொல்லிட்டு வாலண்டியரா ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, பக்கம் பக்கமா பாயிண்ட் போட்டு எழுதியிருப்பாங்க. வாக்குறுதின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம வாயில வரதெல்லாம் வாக்குறுதின்னு அவன் அசால்ட்டா அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. பட் சிந்திக்கணும், ஒவ்வொரு எலெக்ஷனப்போ ஒவ்வொரு கட்சியும் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கட்சி அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறப்போ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு நினச்சி பார்த்தாலே இதுவும் அதுக்கு சமன்றது நமக்கு புரிஞ்சு போயிடும். லாஸ்ட் எலெக்ஷனப்போ மது விலக்குன்ற விஷயத்த மாற்றி மாற்றி எல்லா கட்சியும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதி ஜெயிச்சதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல டாப்பஸ்ட் இன்கம் டாஸ்மாக் ஓடுதுன்னு ஓப்பனாகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இலவசம் கொடுத்தா இழிச்சிட்டு வந்துருவாங்க மக்கள், இழிச்சம் வாங்கி ஆக்கி வச்சிருக்காங்க நம்மளை. நம்ம கட்டுற வரி காசே இலவசன்ற பேரில், ஓட்டுக்கு காசுன்ற பேரில் நமக்கே ரிட்டர்ன் கொடுத்து நம்ம ஓட்டை விற்க வச்சு நடுத்தருவில் நிற்க வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதிகாரன்றதுக்காகவும் குவாட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் 500 ரூபா காசுக்காகவும் அவ்வளோ வேல்யூபிளான நம்ம ஓட்டை நம்மளே விற்கணுமான்றதை நீங்களே வச்சு பாருங்க. இவ்வளவு விஷயங்கள் நாட்டில் நடந்துட்டு இருந்தாலும் எலெக்ஷன் டே எலெக்ஷனா பார்க்காம ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே பார்த்துட்டு வீட்டில் படுத்துட்டு இவ்வளவு வெயில் அடிக்குது அவ்வளோ பெரிய கியூல நின்று ஓட்டு போடணுமா எதுக்கு அலட்சியம் அலட்சியமா பார்க்கறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மள ஆள போற ஒருத்தரை நம்மளே சூஸ் பண்ற ஒரு சூப்பரான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு மக்களாட்சின்ற பேர்ல. ஸோ அவ்வளோ சூப்பரான வாய்ப்பு இவ்வளோ அலட்சியமா மிஸ் பண்ணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் டேனை யாருமே மிஸ் பண்ணாம தவறாம போய் ஓட்டு போடுங்க. அதே மாதிரி சில பேர் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ற வரைக்கும் இந்த கட்சி இந்த சின்னத்துக்கு தான் அவங்களோட ஓட்டுன்னு சபதம் எடுத்த மாதிரி சலிக்காம ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அந்த கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி அந்த கட்சியிலையும் சின்னத்துல என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன தான் சொன்னாலும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாலும் அந்த கட்சியில் என்ன நடக்குது வேட்பாளராக யார் நிற்கிறா அப்படின்றத மட்டுமாவது தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறவங்க எல்லாருமே செம ஆர்வமா இருப்பாங்க ஓட்டு போறதுக்கு. மை வச்சவரில் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு ஒருவரில் பிரிச்சு பாட்டு போறதுக்காகவே ஓட்டு போறவங்க இருப்பாங்க. அவ்வளோ ஆர்வமா ஓட்டு போறப்போ எந்த கட்சி ஓட்டு போறோம்னே தெரியாம ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டோம் அப்படின்னு இல்லாம எந்த கட்சி ஓட்டு போறோம் யாருக்கு ஓட்டு போறோம் எதுக்காக ஓட்டு போறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி மீம்ஸ் பார்த்து மட்டுமே இவர் தான் கரெக்டா இருப்பாருன்னு கெஸ் பண்ணி யாருக்கும் ஓட்டு போடுறாதீங்க. மீம்ஸ் என்பது ஜஸ்ட் சிரிக்கிறதுக்காக மட்டுமே, பெய்ட் ப்ரொமோஷனுக்காக மீம் போடுற எத்தனையோ மீம் பேஜஸ் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை, அது உங்களுக்கே தெரியும். யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் தான் ஆக்டிவா இருக்காங்கன்னு டார்கெட் பண்ணி யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் எக்கச்சக்கமா ஆட் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்து சரிக்கிடாம கவனமா இருங்க. இளைஞர்கள் அரசியல் வரணும் அரசியல் வரணும்னு 1000 பேர் சொன்னாலும் அரசியலுக்கு வந்தே ஆகணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. ஆட்சியில் யார் வரணும்ன்றத சூஸ் பண்ணக்கூடிய அந்த அரசியல் இருவு 5% இருந்தாலே போதும், நம்ம நாடு முன்னேறிடும். அதே மாதிரி நோட்டாக்கு ஓட்டு போறதே இப்போ ஒரு ட்ரெண்டா மாறி போச்சு. யாரை கேட்டாலும் நோட்டாக ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நோட்டான்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம எக்ஸாம் எழுதுறப்ப கொஸ்டின் பேப்பர்ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அது ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து 3 ஆன்சர் இருந்து 4வது ஆப்ஷன் நன் ஆஃப் த எபோன் இருக்கும், அதாவது மேற்கண்ட எவையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் நோட்டாக அப்ரிவேஷனே நன் ஆஃப் த எபோ தான். எந்த கட்சிக்கும் எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்ற உங்களோட விருப்பத்தை பதிவு செய்யறதுக்காக மட்டுமே தான் அந்த ஆப்ஷன். ஆனா நோட்டாக்கு 50% மேல ஓட்டு வந்தா எந்த கட்சியும் ஆட்சிக்கு வராது, ராணுவ ஆட்சி நடக்கும் அப்படின்ற வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் சில இது படிச்சிருப்பீங்க. அதே வாட்ஸ்அப்பில் தான் இந்த மெசேஜ் 20 பேருக்கு ஷேர் பண்ணுங்க 30 GB டேட்டா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெசேஜை நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த மெசேஜ் இந்த ஆர்லமாக நம்புங்க. பட் அந்த மெசேஜ் ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுவும் ஃபேக் தான் புரிஞ்சுக்கோங்க. அப்படி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஒரு தொகுதியில் 100 பேர் இருந்து 99 பேர் நோட்டாக ஓட்டு போட்டு ஒருத்தர் ஒரு வேட்பாளர் ஓட்டு போட்டாலும் அந்த ஒரு வேட்பாளர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஸோ தேவையில்லாமல் உங்கள் ஓட்டை நோட்டாக போட்டு வேஸ்ட் பண்ணாமல் யார் தகுதியானவர் அப்படின்றத முடிவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நோட்டாக ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நோட்டானா என்னென்னு புரியட்டும் தெரியட்டும். அதே மாதிரி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்ட பிறகு யோசிக்க முடியாதல்லவா. சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஊரில் விவசாயம் செஞ்சுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த தாத்தா இன்னைக்கே எல்லா வேலையும் வித்துட்டு பிச்சைக்கார மாதிரி வாழ்றாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டானே படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு கம்பெனியில் கூட வேலை கிடைக்காம வீட்டில் வெட்டியா விஐபியா இருக்காரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தங்க உயரத்துக்குலாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலையும் சிலிண்டர் விலையும் ஏன் 4 நாள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னும் நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை நினைச்சு பாருங்க அப்படின்றத நான் சொல்றேன். உங்க தொகுதிக்கு நல்ல செய்ய யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு உங்களோட ஓட்டை மறக்காம போடுங்க. சோ சிந்தித்து வாக்களிப்போம் வாக்காள பெருமக்களே. சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. டாடா பை பை. திஸ் இஸ் தினேஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தினேஷ் டாக்கீஸ்.